வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்ற வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள். தொடர்ந்து தகவல்களை பார்ப்போம். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.17 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 52.99 புள்ளிகள். தொடர்ந்து சவுதி அரேபியாவின் இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள். 22 கராட் தங்கத்தின் பெறுமதிகள் 200.29 புள்ளிகள். 24 கராட் தங்கத்தின் பெறுமதிகள் 218.50 புள்ளிகள். சவுதி அரேபியாவின் அல்ஹர்ஜ் பகுதியில் கணேசன் என்பவரின் ஐயாஜ் சாமி கள்ளக்குறிச்சி, இவருடைய பாஸ்போர்ட் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியை அவருக்கு சென்றடையும் வண்ணம் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள். உரியவர் 05:53:18:85:68 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தகவல் ஜெகதீஷ், இணை ஒருங்கிணைப்பாளர், வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம், அல்ஹர்ஜ் மண்டலம், சவுதி அரேபியா. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் சவுதி அரேபியா தமாம் மண்டல தலைவர் சாயல்குடி அன்சாரி அவர்களின் அவசர அறிக்கை. திருச்சியைச் சேர்ந்த ஒரு சகோதரர் சவுதி அரேபியாவின் தமாம் யூஃபைல் என்ற இடத்தில் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரை இந்தியா அனுப்ப தயாராக இருக்கின்றோம், ஆனால் மருத்துவ உதவியாளர் இல்லாமல் அவரை விமானத்தில் பயணம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆகையினால் தமாம் பகுதியுள்ள சகோதரர்கள், மருத்துவ ஆண் அல்லது பெண் உதவியாளர்கள் யாரேனும் இந்தியா, சென்னை அல்லது திருச்சி செல்ல ஆயத்தமாக இருந்தால் தெரிவிக்கவும். உங்களுக்கான விமான டிக்கெட் மற்றும் நீங்கள் உங்களுடைய ஊர் செல்ல வாகனமும் தயார் செய்து தரப்படும். தகவல் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் சவுதி அரேபியா. தொடர்புகளுக்கு 9:63:53:12:789. மீண்டும் ஒருமுறை இந்த தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 9:63:53:12:789. யாரேனும் ஒருவர் பயன் பெறட்டும். வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ள யும்மா தொழுகையின் சில புகைப்பட தொகுப்புகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கிராண்ட் மசூதியில் இடம்பெற்ற, கிராண்ட் மசூதி மக்காவில் இடம்பெற்ற வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையில் எடுக்கப்பட்ட புகைப்பட தொகுப்புகள் இவை. கடந்த 24 மணி நேரத்தில் 1236 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 15 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 471,959 நபர்கள் ஆகும். ஒரு மாதத்துக்கு மேலாக நீடிக்கும் பயணத்தடை, வாழ்வாதாரத்துக்காக அமீரகம் திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்கள். இந்தியாவில் நிலவி வரும் வைரஸின் 2வது அலையின் பாதிப்பினால் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இயக்கப்படும் பயணிகள் விமான சேவையானது கடந்த 25 ஏப்ரல் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த தடை நீடித்து வரும் பட்சத்தில் ஜூலை 6 வரையில் இந்த தடை நீக்க வாய்ப்புகள் இல்லை என்றும் விதமாக இந்தியா மற்றும் அமீரக விமான நிறுவனங்கள் தவுகள் தெரிவித்திருக்கின்றன. இதனால் அமீரகத்தில் வேலை பார்த்து விடுமுறைக்கு சென்ற பல இந்தியர்கள் அமீரகம் திரும்பி வர முடியாமல் சிக்கி தவிக்கின்றனர். பயணிகளின் தடுப்பூசி நிலையை பதிவு செய்வதை உறுதி செய்ய அனைத்து விமான நிறுவனங்களையும் வழிநடத்துகின்றது. சவுதி அரேபியாவில் உள்ள சிவில் ஏவியேஷன் பொது ஆணையகம் சவுதி அரேபியா அல்லாத பயணிகள் மற்றும் அவர்கள் சார்ந்தவர்கள், சவுதி அரேபியாவுக்கு வரும் குடும்ப உறுப்பினர்கள் புறப்படுவதற்கு முன்னர் தடுப்பூசி நிலைமையை பதிவு செய்வதை உறுதி செய்வதன் முக்கியத்துவம் குறித்து அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அவர்களின் நுழைவு நடைமுறைகள் விரைவுபடுத்துவதற்கும், சவுதி அரேபியா ராட்சியத்தின் நுழைவு புள்ளிகளின் அவர்கள் காத்திருக்கவும் நேரத்தை குறைப்பதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் சிவில் ஏவியேஷன் பொது ஆணையகம் அறிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தடுப்பூசி நிலையை பதிவு செய்வது சிலவற்றில் அவசியமாகும். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் குடிமக்கள் GCC கூறுகின்றது. மற்றும் சவுதி அரேபியா ராட்சியத்துக்கு வரும் அனைத்து வகையான விசா வைத்திருப்பவர்களும், குடியிருப்பாளர்கள் தங்கள் சார்பு மற்றும் குடும்ப உறுப்பினர்களையும் விரிவுபடுத்துகின்றார்கள். தடுப்பூசி மற்றும் தடுப்பூசி போடாத பயணிகளும் பதிவுகள் அடங்கும்.
இது குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வைரஸ் பரவுவதை மட்டுப்படுத்த ராட்சியம் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு ஏற்ப அமைந்திருக்கின்றது. முழுமையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை ஒட்டி இந்த அவசியம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நுழைவின் போது இவை அனைத்தும் அவசியம். தை பிராந்தியத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இவை. மழை பெறும் நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மிகவும் ரம்மியமான கண்ணுக்கு அழகாக காட்சி தருகின்றது. வாகனங்களை பிறருக்கு இடையூறு செய்யும் வகையில் நிறுத்தாதீர்கள். மசூதிகளில் வாகனங்களை சீரற்ற முறையில் நிறுத்துவது வழிபாட்டர்கள் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் இடையூறாக இருக்கின்றது. ஆகவே வாகனங்களை பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை தரித்து நிறுத்தாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பட்சத்தில் வளம்பி போன்ற உங்களுக்கு அபராதம் தான். கடுமையான கட்டுப்பாடுகளுடன் மஸ்ஜிதுல் ஜனாசா தொழுகை மற்றும் இறுதிச் சடங்குகள் செய்ய சவுதி அரேபிய அரசு அனுமதி வழங்கியிருக்கின்றது. வைரஸ் தொடர்பான விதிமுறைகளை மீறியதற்காக 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டவர் விதிமீறலில் ஈடுபட்டால் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்றும் சவுதி அரேபியா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சவுதி அரேபியாவின் குடிமக்கள் வைரஸ் மீறல்களுக்கு 2,00,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும். 2 வருடங்கள் மிகாமல் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். 2 தண்டனைகளும் நிறைவேற்றப்படலாம். சில வேளைகள் தண்டனைக்கு பின்பும் இதே தவறு நிகழ்ந்தால் அவருக்கு 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும். பிற நாட்டின் பிரஜைகள் சவுதி அரேபிய அரசின் விதிமீறல் செய்தால், குறிப்பாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் வைரஸ் தொடர்பான விதிமீறல் செய்தால், அவர்கள் சவுதி அரேபியா நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவது மட்டும் அல்லாமல் மீண்டும் சவுதி அரேபியாவில் நுழைவது தடை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஹஜ் 2021க்காக விண்ணப்பித்த அனைவரின் விண்ணப்பமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்தியாவின் ஹஜ் குழு அறிவித்திருக்கின்றது. இது இந்தியர்கள் மத்தியில் மிகவும் வருத்தத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் முன்கள பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக எங்கள் ஹீரோக்கள் நன்றி என்ற தலைப்பில் தபால் தலை வெளியிட்டிருக்கிறது சவுதி அரேபியா அஞ்சல் துறையானது. குறிப்பாக முன்கள பணியாளர்களை கௌரவிக்கும் நோக்கில், அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நோக்கில் சவுதி அரேபியா அஞ்சல் துறையானது அவர்கள் அட்டைப்படமாக முன்னிறுத்தி தபால் தலையை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஸ்டாம்ப் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் தனி இடங்களிலிருந்து மின்கம்பி சுற்றுகள் மற்றும் கேபிள்கள் திருடிய 2 இந்தியர்கள் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தொடர்பான பெயர் விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. இந்த சம்பவம் சவுதி அரேபியா ரியாத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.